ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபண்டிபுல பேசுகிறேன். குரு பயிற்சி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி பிளவாண்டு சனிக்கிழமை நவம்பர் 13ஆம் நாள் அன்று காலை பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து இடப்பயிற்சி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்வது இந்த குரு பயிற்சி. மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல எதையும் தாங்கக்கூடியவர்கள். கலையில் ஆர்வமிக்க உங்களுக்கு புத பகவானின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குங்க. சிறந்த பலனை வந்து இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே வந்து கடும் சோதனை தந்த இந்த அட்டம குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட சேர்ந்த இந்த சனி பகவானும் அநேக துன்பங்களை வந்து நீங்கள் அனுபவித்து வந்திருக்கீங்க. அடிமேலே அடி வந்து உங்களுக்கு விழுந்ததுங்க. தண்ட செலவுகள், மருத்துவ செலவுகள், தீராத கடன் பிரச்சனையை வந்து தந்து வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி மனவேதனைக்கு ஆளானீங்க. மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிவு, கோர்ட்டு கேஸு, விவாகரத்து பிரச்சனை, வேலையில் பாதிப்பு, உடல்நிலை வந்து மோசமானதுங்க. செய்யாத தவறுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதே நேரத்திலேருந்து இந்த காதல் பிரிவு, நம்பிக்கை துரோகம், கடும் தோல்வி, மன அழுத்தம், மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை வந்து எல்லாமே இந்த 8ஆம் இடத்தில் இருந்த குரு மற்றும் சனியின் வேலை வந்து உங்களுக்கு அதிகரிச்சுதுங்க. தற்போது 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய மிதுன ராசியிலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்த்து உங்களுக்கு குரு பலனை தர உள்ளாருங்க. இதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வந்து ஒரு காணல் நீரை போல காணாமல் போகும். வேலை மற்றும் தொழில், திருமணம், காதல், வெளிநாட்டு வாய்ப்பு, அரசாங்க வேலை, குடும்பத்தில் ஒற்றுமை, புத்திரபாக்கியம், வீடு வாசல், மாணவரின் ஏற்றம் என அனைத்து விதமான ஒரு நற்பலனை வந்து உங்களுக்கு அளிக்க உள்ளார் குரு பகவான். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குரு பலன் கிடைச்சாலே உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை தனி சிறப்பை வந்து தரக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் இனி இல்லை, நல்ல மனிதர்களின் நட்பும் ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் வியூகம் வந்து உங்களுக்கு தனி அந்தஸ்தை வந்து பெற்றுத்தருங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்க பணவரவை வந்து அதிகரிப்பார். உங்களுக்கென்று ஒரு தனி பெரும்பான்மையும் ஏற்றமும் பொருளாதாரம் வந்து நிச்சயமாகவே சிறக்கக்கூடுங்க. வேலை வாய்ப்பும் தனியார் வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே அமையக்கூடுங்க. கடினமான உழைப்பு வந்து உங்களுக்கு நல்லதொரு கௌரவத்தை வந்து கொடுக்குங்க. கூடுதலான பணிச்சுமை வந்து சற்று குறையக்கூடும். கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர் வேலை செய்பவர்கள், வங்கித்துறையினர், உணவுத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் அரசாங்க பணியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனச்சோர்வின்றி சிறப்பாகவே உங்களுடைய பணிகளை வந்து செய்து பாராட்டமும் நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு வரக்கூடுங்க. விவசாயம் செய்பவர்கள் நெற்கதிர் மற்றும் பயிர் விளைச்சல், காய்கனிகள் மிகுந்த லாபத்தை வந்து நிச்சயமாக குரு பலனில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. மற்றும் கட்டுமான துறையில் உள்ளவர்கள், வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள், பெரிய மில் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், ஜவுளித்துறை, சிறு குறு வியாபாரிகள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்ததை விட பெருமளவிற்கு தனவரவு வந்து தாராளமாக வரக்கூடுங்க. கவலையின்றி நீங்கள் வந்து காணப்படுவீர்கள். வெளிநாட்டு வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. இதுவரை கிடைக்காத வேலை வந்து மீண்டும் கிடைக்கும். தங்குத்தடையின்றி வருமானமும் அதிகரிக்கும். பாக்கியத்தில் குரு இருந்தால் பறந்து செல்வதற்கு நல்ல ஒரு வழியை வந்து காட்டுவாருங்க. சிறப்பாக வேலையை செய்து உங்கள் மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வந்து எடுப்பீங்க. நிரந்தரமான அந்த வெளிநாட்டு குடியுரிமையும் உங்களுக்கு வந்து கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் குரு பகவான் உங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு அஸ்திவாரம் அளிப்பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி வந்து நிச்சயம் ஒன்றாக சேர்ந்து நல் உறவு சுமூகமாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த விவாகரத்து பிரச்சனை இல்லாமல் இல்லறம் நல்லறமாகவே ஆகக்கூடுங்க. மற்றும் குரு பலனில் வந்து நாம் நன்றாக பார்ப்பது என்னென்னா இந்த திருமண பலன் தாங்க. திருமண பலன் வந்து உங்களுக்கு தற்போது நன்றாகவே அமைந்துவிடும். குரு பார்க்க கோடி நன்மை. அதில் வந்து கல்யாண பந்தம் மிகவும் முக்கியமானதுங்க. காத்து கொண்டிருந்த உங்களுக்கு கல்யாண மாலை தோல் சேரும். எதிர்பாராத அளவிற்கு மனதிற்கு பிடித்த ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடும். உற்றார் உறவினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைவாளை தலைவிருந்தே அளித்து மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவரை ஏற்பட்டு வந்த இந்த மனச்சோர்வு, காதலில் வந்து முறிவு அனைத்துமே விலகக்கூடுங்க. காதலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறி புதிய காதல் பாதை திறக்கப்படும். மனதில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சரியாகுங்க. பெற்றோர்களின் சம்மதம் வந்து நிச்சயமாகவே முழுவதும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பலனில் வந்து பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி வந்து உறுதியாகவே கிடைக்குங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டினை வந்து தனது 7ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். தைரிய வீரிய முயற்சி, அதாவது 3ஆம் இடம் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த ஸ்தானம் வந்து வலுவாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இந்த பதற்றமின்றி வந்து நீங்கள் செயல்படுவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் வந்து உங்களை வந்து ஊக்கப்படுத்துவாங்க. படிப்பில் வந்து ஆர்வம் காட்டுவீர்கள். கல்லூரி மாணவர்கள் தேர்ச்சி பெறாத கல்வியில் வந்து தேர்ச்சி பெறுவீங்க. விஞ்ஞான ஆராய்ச்சி போன்றவற்றில் வந்து உங்களுக்கு சிறந்து விளங்குவீங்க. மற்றும் விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வம் அதிகரிக்கும்.
குரு அருள் வந்து முழுவதும் உங்களுடைய திறமையை வந்து வெளியே காட்டுவாருங்க. மேலும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் உங்களுக்கு நெடுநாளாக இருந்து வந்த இந்த ஆசை கனவு இல்லம் இந்த குரு பலனில் தாங்க நிச்சயம் நிறைவேறும். புதிய வீடு புதிய நிலம் அமையக்கூடும். வீட்டில் புதுமனை புகுவிழா நடத்தி அனைவரின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஆடை ஆபரணமும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணத்தை சேகரிக்க வந்து முயற்சிகள் வந்து நிச்சயம் வந்து வெற்றியை அதிகரிக்குங்க. இதுவரைக்கும் பணத்தை சேமிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து பல லட்சங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயம் சேரக்கூடும். சமூக உயர்வு உண்டாகும். வண்டி வாகனம் உங்களுக்கு வந்து லக்ஸுரியாகவே உங்களுக்கு அமையக்கூடுங்க. குடும்பம் வந்து களைகட்டும் இந்த குரு பலனில். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுற. பூர்வ புண்ணியத்தை குரு பகவான் பார்த்தா ஒரு சுபகிரகம். பூர்வ புண்ணியத்தை பார்த்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி தாங்க. புத்திர பாக்கியம் தாங்க அந்த அஞ்சாம் இடம். நிச்சயமாக உறுதியாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தாமதமான இந்த பிள்ளைப்பேறு தற்போது தாராளமாக உண்டாகும். குரு பகவான் வழிபாடு குரு மகா தரிசனம்லாம் உங்களுக்கு அதிகமாகவே உங்களை தேடி வரக்கூடுங்க. குரு கருவை உருவாக்கி தரக்கூடியவர். நிச்சயம் சந்தான பாக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் மத்தியம வயதில் உள்ளவர்கள் வயதானவர்கள் என அனைவருக்குமே இந்த உடல் அசதி நரம்பு தொந்தரவு வயிறு கோளாறு செரிமான பிரச்சனை மூட்டு வலி அனைத்துமே வந்து உங்களுக்கு சரியாக கூடுங்க. குரு பலனில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு குறைவாகும். குழந்தைகளின் உடல்நலம் வந்து சீராகவே இருக்கக்கூடுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பகவான். ஆலய வழிபாடு சமுதாய பொறுப்பு அதிகரிக்குங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பால் அரசியலில் வந்து பதவி உயர்வு பெற்றுத்தரும். இந்த உள்ளூர் தேர்தலில் வந்து உங்களுக்கு வெற்றியும் வந்து அதிகரிக்குங்க. சினிமா துறையில் உள்ளவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட துன்பங்கள் அனைத்துமே வந்து தவிடுபடியாகும். உங்களின் புகழ் கீர்த்தி அதிகரிக்கும். சினிமா வட்டாரத்தில் வந்து விருதுகள் வாங்கி மகிழ்வீர்கள். வருமானம் வந்து பல வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க. அதிக திரைப்படம் வந்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடும். குரு பெயர்ச்சியில் செய்யக்கூடாதவை என்னவென்றால் உங்களுடைய பேச்சில் வந்து நிதானம் தேவைப்படுங்க. யாவருக்குமே வந்து ஒரு தேவையில்லாமல் சிபாரிசு செய்யக்கூடாது. கடன் யாருக்கும் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடைமைகள் பொருட்களை வந்து சரியாக பார்த்துக்கொள்ளவும். நல்ல அனுபவ பாடங்களை இந்த குரு பெயர்ச்சியில் வந்து குரு பகவான் அளிப்பார். பொது வழிபாடு உங்களுக்கு திரு ஆலங்குடி மற்றும் திட்டை குருஸ்தலம்லாம் சென்று வாருங்கள். பரிபூர்ண அனுகிரகம் உண்டாகும். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளியுங்கள். அன்னதானம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்திட உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். குரு என்பதன் பொருள் விளக்கம் பார்த்தீங்கன்னா இருளை நீக்குபவன். அதாவது குரு பகவான் ஒரு பொது சுபர். யாவருக்குமே ஒரு நல்லதொரு வழியை வந்து காட்டக்கூடியவருங்க. மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். இவரது நிறம் மஞ்சள், உலோகம் தங்கம், வாகனம் யானை. தானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இவரது. குரு பகவான் வந்து கனக புஷ்பராகம், இவரது ரத்தனக்கல்லுங்க. குரு பகவான் புத்திரக்காரகன் மற்றும் தனக்காரகன். ஒருவருக்கு பணம் பெரிய அளவில் கிடைப்பது என்றால் இவரது அனுகிரகம் நிச்சயம் வேணுங்க. மேலும் இவரது வேலை மற்றும் காரகத்துவம் என்னவென்றால் தர்மகர்த்தா, கோவில் டிரஸ்ட், நீதிபதிகள், அரசு கஜானா, மந்திர உபதேசம், கௌரவம், பிராமணன், ஆசிரியர், வங்கி வேலை, புண்ணிய ஸ்தலங்கள், சொர்க்கம், தர்மம் செய்வது, மத கடமைகள், சேமிப்பு, மாளிகை போன்ற வீடு, பசு, புதையல், நகை, ஜோதிடம், தெய்வங்கள், சிவ வழிபாடு, உடம்பில் கல்லீரல், உடம்பில் தசைகள், இந்திரன், கீர்த்தி, புகழ் என்பன எல்லாமே இவரது காரகத்துவம் தாங்க. நன்றி, வணக்கம்.